வந்துட்டு தலை. எனக்கு பர்ஃபெக்டான பிரேக்குன்றது இப்போ மீசை முறுக்கு மூலமா தான் எனக்கு பர்ஃபெக்டான பிரேக். அதுக்கு எல்லா தேங்க்ஸுமே ஆதியனாக்கு தான். பார்த்துக்காதீங்க பிகாம் பாய்ஸ் என்ன பண்ணோம், பட் ஜன ஜாலியாக இருக்கும். நான் வினய் தண்டி வருவாயா 88 பார்த்தேன் தேட்டரில். யாராவது ரஜினி தகவல் வாயெல்லாம் உடச்சி மூஞ்சாம் உடச்சி அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேன் நான். ஹாய் ஹலோ நெட்டிவ்4யூ வியூவர்ஸ், தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு தம்பி இருந்தார்னா வந்து என்ன வேணா நம்ம பண்ணலாம். ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு வந்து தம்பியா இருக்கிற மீசிய முறுக்கு ஃபேம் அனந்த்ராம் அண்ணன் அவர் தான் வந்து எங்க கூட இருக்காரு. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். உங்களோட ப்ரீஷியஸான டைம்ல வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானா தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸ்போஷர் தானே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷு சார். ஸோ வந்து நாங்கள் வந்து அனந்த் ராம் அவர்களை வந்து மீசைய முறுக்கு அப்படின்றதுல வந்து ஒரு சூப்பர்வான கேரக்டரில் எல்லாரும் வந்து லவ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அனந்த் ராம் அவர்கள் வந்து மீசைய முறுக்கில் ஆக்டர் அப்படின்றது தெரியாது. இதை தவிர்த்து வந்து அனந்த் ராம் அப்படின்றவர் யார் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்டர் நான் ஆக்சுவலாக ஒன்று சொன்னால் ஆக்டர் தவிர எதுவுமே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எல்லோரும் சொல்கிறது ரொம்ப கிளீஷேவாக இருக்கும், ஆனால் சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டேஜ் ஷோஸு ஸ்கூல் பார்ட்டிசிபேட் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக பார்ட்டிசிபேட் பண்ணதுனால என் மைண்டில் வேறு எந்த தாட்டுமே இருந்ததில்லை. ஆக்டர் சினிமா எனி திங் ரிலேட்டட் டு சினிமா, ஆக்டராக இல்லைனா சினிமாவில் வேறு ஏதாவது ஏதாவது ஒரு ஃபீல்டில் அந்த மாதிரி ஏதாவது இருப்பேன். பட் நத்திங் அபார்ட் ஃப்ரம் சினிமா. அது ரொம்ப ஷுர். ஸோ ஆக்டிங் தான் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனாக எடுக்கணும்னு டிசைட் பண்ணிக்கிறீங்க. வீட்டிலலாம் வந்து ஓகே சொல்லிட்டாங்களா? வீட்டிலலாம் வேற என்ன சொல்ல சொல்ல வச்சுட்டேன். டக்குன்னு ஏதாவது ஒன்று செக் விடுவாங்க இன்ஜினியரிங் அப்படின்னு. அந்த நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன், நான் ஒரே எல்லாருமே நிறைய ஸ்கூலில் மாறுவாங்க. ஓகே அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன், செயின்ட் ஜான்ஸ் சென்னையில். அங்கே தான் என்னோட எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரையும் அங்கே தான் படித்தேன். நான் சின்ன வயசில் பாரதியார் வேஷம்லாம் போட்டு அங்கே தான் ஃபர்ஸ்ட் போனேன். எல்லாரும் கை தட்டியாடி எனக்கு அப்படியே ஒரு ஃப்ளூவெண்ட்டாக வந்துருச்சு அந்த இதெல்லாம். அப்படியே அந்த மாதிரி வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரண்ட் எல்லாருக்குமே யாருக்கா இருந்தாலுமே சினி ஃபீல்டில் இல்லை ஏதாவது இடத்துல ஜெயிக்கணும்னா பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் தான். ஸோ ஐ எம் வெரி கிளாட். இளைய தளபதி விஜய், ஜெயம் ரவி, விஷால் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா, வெற்றிமாறன் சார் எல்லாரும் வந்துட்டு லயோலால இருந்தா வருவாங்க. அங்க போனா நம்ம சினிமால வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. சரி சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் வந்து மூணு ரவுண்ட் இன்டர்வியூலாம் இருக்கும். நான் சரி ஸ்விஸ்காம்னா ஓகே அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்கு தான் எல்லாமே டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும். சரி பாட்டு பாடுன்றேன்னு பாருங்க, ஆக்டிங் எல்லாம் வேணாம். நேராக போன உடனே வரைய சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரைய வேற சும்மா அப்படியே இது பண்ணி லயோலால சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் பேசிக் திங் என்னன்னா லயோலாஸ் வந்துட்டு ஒரு காண்டாக்ட் ஹப் மாதிரி ப்ரோ. அங்கே அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய. மூணு வருஷம் எனக்கு வந்து காலேஜில் நான் போனதை விட நான் வந்துட்டு இந்த மாதிரி காண்டாக்ட் பிடிச்சது தான் அதிகம். அண்ட் அகெயின் லாட் ஆஃப் பீப்புள் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு. மீசை முறுக்கில் இருக்கிற பாதி பேர் லயோலாவில் தான் வந்தாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பாண்டு. லயோலான்றது ஒரு சரியான இடம். அண்ட் லயோலாவில் வந்து இந்த இன்டர்வியூ அந்த விஸ்காம் விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்டலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து லயோலாவில் வந்து யார் இன்டர்வியூ எடுத்தா, ஏன்னா இன்டர்வியூக்கே வந்து மிகப்பெரிய ஆள் தான் வந்து உட்காந்து நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த நினைக்கிறேன் மில்டன் சார், மில்டன் சார் அவர் தான் வந்துட்டு எங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹென்றி மரியா விக்டர் சார் வந்துருந்தாரு. அது இல்லாமல் வந்துட்டு எங்களுக்கு லெனின் சார் வந்தார், லெனின் சார், வெற்றிமாறன் சார். ஸோ இந்த மாதிரி நாலு ரவுண்ட் இருந்துச்சாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிட்டேன். நேரம் மில்டன் சார் வந்துட்டு இப்போ வரப்பா அப்படின்னாரு. உள்ளே போனோடனே ஒரு பேப்பர் கொடுத்துட்டு வரைய சொல்லிட்டாங்க. நான் அப்படியே வரைஞ்சிட்டே இருந்தேன். என்னடா இது சிங்கம் வரேன்ட்டாங்க. என் சிங்கம் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அவர் பார்த்துட்டு வாட் இஸ் திஸ் சார், ப்ளீஸ் சார், திஸ் மை ட்ரீம் டு ஜாயின் இயர் அப்படின்னு காலில் வந்து சீட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் ஆஃப் லயோலா, த்ரீ இயர்ஸ் ஆஃப் லயோலாவில் அதாவது லயோலா பாஸ் அவுட்னாலே தெரியும் ப்ரோ, அது தனி பிராண்ட் ப்ரோ. இப்போ நான் நிறைய காலேஜஸ் போகிறேன், இப்போ கூப்பிட்றாங்க சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நான் லயோலாலேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷவுட் அவுட் வரும். ஏன்னா அது வந்துட்டு நமக்காக இல்லை, அந்த பிராண்டுக்காக. அண்ட் இட்ஸ் அ வெரி பிரஸ்டீஜியஸ் காலேஜ். அங்கே போனால் என்னன்னா எனக்கு வந்துட்டு பயங்கரமான லைஃபை கற்றுக்கிற ஒரு மேட்டர் இருக்கும். காலேஜ்னாலே அதுதானே. நம்ம அங்கே போனால் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸு, அப்படியே அந்த கேன்டீன் ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும். அங்கே போயிட்டு நான் பாதி நேரம் அங்கே தான் இருந்தோம். ஸோ வந்துட்டு பயங்கரமான செட் எங்களுது. ஏன்னா விஜயகாந்த் சாரோட சண்முக பாண்டியன் அவங்கெல்லாம் எங்கள் செட்டு தான். ஸோ வெரி குட் ஃப்ரெண்ட் அவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக நல்ல இப்போ செம்ம ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு நிறைய இப்போது சினிமாவில் இப்போ யார் நான் ஏதாவது ஒரு படம் வருதுன்னா அது ஏதாவது அசன் டேரக்டராகவோ இல்லை யாராவது ஏதாவது டெக்னீஷியனாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அங்கே.
ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாமே லெவலாலேருந்து போயிருப்பாங்க. ஸோ பயங்கரமாக கனெக்ட் சொன்ன இல்லையா, கனெக்ட் ஹப்னு சொல்லிட்டு அதுதான் லெவலா. அது ஒரு ஒவேஷன்ஸ்னு ஒரு கல்ச்சுரல்ஸாக இருக்கும், பயங்கர நாஸ்டால்ஜியா வரும். அதெல்லாம் சொன்னாலே அப்படியே ஆஹா அப்படின்னு இருக்கும். அப்படியே வந்து பூரி பாடி பூரி பாடி விஸ்காம் தான் எப்பயுமே வின் பண்ணும், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. பி காம் பாய்ஸ் விஸ்காம் தான் வின் பண்ணும், பட் ஜாலியாக இருக்கும். அது ஜாலியாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு. எந்த இடத்துல வந்து ஓகே நம்ம வந்து காலேஜ்லேருந்து விஸ்காம் முடிச்சு வெளியே வந்து இல்லை இல்லை எனக்கு காலேஜ் லைஃப்லாம் ஜாலியாகலாம் போல. என்னன்னா வந்துட்டு நான் ஸ்கூல் முடிக்க என்னன்னா எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இன்செக்யூரிட்டி ஒன்று இருந்துச்சு. என்னன்னா ஆஸ் யூஷுவல் படத்தில் வர மாதிரி நம்ம சொந்தக்காரங்க யாருமே சினிமா ஃபீல்டில் இல்லைன்னும் போது நமக்கு ஒரு டக்குன்னு அடடா என்ன போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இதுதான் தெரிஞ்சிருச்சு. காலேஜ் முடிச்சோடனே தான் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட லைஃப் கரியரில் என்ன பண்ணலாம், கரியர் இதாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியர் ஓகே நான் இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் விஸ்காம் செய்யறதுக்கு முன்னாடியே ஐ வாஸ் வெரி கிளியர் ஒன் ஆஃப் பி அன் ஆக்டர்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். நான் ஒரு ஆல்கெமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் இதில் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். ஸோ அங்கதான் என்னுடைய எல்லாமே ஆரம்பிச்சது. நான் ஒரு பிளே பண்ணேன் 2020 சொல்லிட்டு அதில் லீடாக பண்ணும்போது அப்துல் கலாம் விங்ஸ் ஆஃப் ஃபயர் பேஸ் பண்ண நாவல் அது, ஐ மீன் பிளே அது. ஸோ அதில் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் லெட்டர்லாம் வந்து. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் கே பாலச்சந்திர சார் அப்போ வந்துட்டு எங்களுக்கு அந்த ஆனுவல் டே மாதிரி இருக்கும், அப்போல்லாம் வந்து அவார்டெலாம் கொடுத்து இந்த மாதிரி மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அங்கேயே அப்படியே தியேட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சினிமான்றது வேறு. ஸோ அதுக்கு அந்த தியேட்டர்லாம் அன்லேர்ன் பண்ணிட்டு சினிமாக்காக நம்ம சிலது பண்ணும் இல்லையா, உடம்பாக இருக்கட்டும் ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும். ஸோ நான் காலேஜ் போகும்போது காலையில் ஸ்டன்ட் கிளாஸஸ் போவேன், ஈவினிங் வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் போவேன், நடுவில் காலேஜ் போவேன், அப்படியே அந்த மாதிரி தான் கொஞ்சம் எக்யூப் பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு டைம் கம்மி, மற்றவங்களுக்குலாம் ஓகே டேட் இருக்காங்க அம்மா இருக்காங்க அதெல்லாம் சொன்னால் போய் சேர்ந்துடலாம், நமக்கு யாரும் இல்லை. ஸோ நம்ம தான் வரணும்னு போது நம்ம எப்படி நம்ம எவ்வளோ எக்யூப் பண்ணுறோமோ அது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எங்கெங்கேருந்து நல்ல காண்டாக்ட் கிடைக்குமோ அவங்கள்ட்டலாம் போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி அவங்கள்ட்ட இன்னும் போய் நிறைய இடத்துக்கு போய் கோடம்பாக்கம் ஃபுல்லாக போய் எல்லா ஸ்டுடியோஸும் ஏறி இறங்கி ஒரு எக்ஸ்போஷர் கற்றுக்கிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது வந்து எந்த இடத்துல ப்ரோ உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரேக் ஒன்று கிடச்சிது? எனக்கு பர்ஃபெக்டான பிரேக்குன்றது இப்போது மீசையை முறுக்கு மூலியமாக தான் எனக்கு பர்ஃபெக்டான பிரேக். அதுக்கு எல்லா தேங்க்ஸுமே ஆதியனாக்கு தான், வேறு யாருக்குமே இல்லை. ஆதியனாக்கு அதுக்கப்புறமா நான் அகேன் சொன்னேன் இல்லையா லைவ்லான்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கிற என்னோட ஸ்ரீகாந்த், திவேஷ், திவேஷனா ஃபென்னியண்ணா, இவங்க எடிட்டர் ஃபென்னி, அவங்கெல்லாம் வந்துட்டு லைவ்லான் வந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னை பார்த்து நானும் எக்கச்சக்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். நாலேக்னரில் ஒரு பார்ட்டிசிபேட் இருப்போம், ஒரு நாங்கள் ஒரு டீமாக போயிட்டு சீசன் ஃபைவ்ல சுந்தர் சி சார் அப்போ இதாக இருந்தார், ஜட்ஜாக இருந்தார். ஸோ அவர் கையிலேயே ஒரு அவார்ட்லாம், பெஸ்ட் ஆக்டர் அவார்ட், செமிஃபைனல்ஸ் வரையும் போனோம், அதுக்கப்புறம் வெளில வந்துட்டோம். பட் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கலாம் பார்த்துட்டு ஓகே இந்த ஆடிஷன் வாடா நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் தெரிஞ்சு இங்கே வா அப்படின்னாங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் ஆதி நான் மியூசிக் வீடியோஸ்லாம் பண்ணேன், அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கடா இந்த மாதிரி சில ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் மாடி டோன் பண்ணும், இது இந்த மாதிரி மாஸான கேரக்டர் அப்படின்ற சொன்னதுக்கப்புறம் சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி ஈ வாஸ் ஈ கேம் இ த பர்ஃபெக்ட் பிரேக். ஆதி நான் இல்லைன்னா நான் இந்த டீமே யாருமே இந்த மாதிரி இருக்க முடியாது. அவர் ஒரு எங்களுக்குலாம் அவர் ஒரு காட்ஃபாதர் தான். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஏன்னா வந்து ஒரு படம் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ கூட பார்த்துருந்தோம், அந்த இன்டர்வியூவில் கூட வந்து ஆதி அவர்கள் சொல்லியிருப்பாரு இவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி இல்லை, ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படின்ன உடனே டக்குன்னு கொஞ்ச நாள் போயிட்டு எங்கேயோ ஆளே காணோம், திடீர்னு ஒரு நாள் வந்தால் வந்து பயங்கர டோன்டாக வந்து வந்த அந்த டிட்டர்மினேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படி தேவை கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்து உங்களோட கேரக்டருக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுவீங்க, இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அழுதுட்டேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ரோகிணியில தான் பார்த்தோம் ஏர்லி மார்னிங். எங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் ஷோ இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு 8:30 ஷோ இருந்துச்சு, நாங்கள் ஒரு 12:00 ஷோ தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து 8:30 ஷோ போட்டாங்க. சரி டீம்லாம் அங்கே போயிட்டோம். நான் ரோகிணி தியேட்டர் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் லைஃப்பில், சென்னையில தான் இருந்திருக்கேன் பட் ஆனால் சத்யம், தேவி, ஆல்பர்ட் அந்த மாதிரி ஏரியாலாம் ஃபுல்லாக போயிட்டு நான் ரோகிணி ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். போகும்போது பயங்கரமான பயம், நைட்டெல்லாம் நான் வரதுன்னு சொல்லிட்டு ஒரு அவன் அப்புறம் ஸ்ரீகாந்த் அவங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம், என்ன போகுது எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, எல்லாருக்கும் ஒரு பயம். ஏன்னா எல்லாரோட லைஃப் இது ஃபர்ஸ்ட் டைம்னு ஒரு இது பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா. எங்கே தூக்கமே வரல, விதை எடுத்து போய் உட்காந்துட்டு இருந்தோம். போயிட்டு உட்காடுறோம், ஃபர்ஸ்ட் கார்டு போட்டதுலேருந்து கத்த ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கார்டு எதுக்கு கத்துறாங்க, என்ன பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க எதுவுமே புரியல. கத்துறாங்க, நான் ஏதோ நான் வந்துட்டு ஒரு ஃபேன் பாய் ஆயிட்டாங்க, நான் வந்துட்டு ஏன் போட நான் நடிச்ச படம்லாம் இல்லாமல் நான் நாங்களாம் கத்திட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு நான் சரி ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஃபைட் சீன் வந்து அப்படியே அமைங்கிட்டேன். ரைட்டா ஏதாவது பண்ண போற கத்துறாங்க ஸ்ரீகாந்த் திரும்பி பார்த்துட்டு சூப்பர்டா அப்படின்னா என்ன சார் ரெண்டாவது சீனு கத்திட்டாங்கன்னா சூப்பர் அப்படின்னா ரெண்டாவது ஃபைட் சீன் கத்திட்டாங்க சூப்பர். அது போய் கேன்டீன்ல வராங்க, வந்தோடனே கத்துறாங்க, கத்திட்டு அவங்க ரெக்கக்னை அதான் கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கர ஹாப்பி. இன்டர்வல் லைட் ஆன் பண்ணாங்க, சுற்றி எல்லாருமே அந்த செல்ஃபி அந்த மாதிரிலாம் எதுவும் அதெல்லாம் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா நான் இப்போ யாராவது இருந்தாங்கன்னா போயிட்டு அவங்களோட செல்ஃபி எடுத்து நினைக்கிறேன், நம்மளோட எடுக்கிறாங்க, நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஃப்ரெண்ட்ஸு ஆதி அண்ணா இவங்க தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு அப்படியே இதாகிடுச்சு.
இப்போ நீங்க சொல்லும் போதே வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எங்களால வந்து ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பா வந்து அந்த மாதிரியான எல்லாருமே ரிசீவ் பண்ணிருப்பாங்க. நாங்க படத்துல பார்க்கும்போது கூட வந்து ஒவ்வொரு கேரக்டர் இல்லாம நாங்க ஃபர்ஸ்ட் வந்து மீசைய முருக்கு அப்படின்னா ஓகே இது வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களுடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா கூட அங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன ரோல் பண்ணவங்களுக்கு கூட வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அவங்க கேரக்டர் பின்னாடி டெப்த் இருந்தது. இல்ல அதான் நான் சொல்றேன், இப்ப நான் இன்டர்வியூ சொல்றேனா இல்லைன்னா வந்துட்டு சும்மா ஆதியனாக சொல்றேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆதினா கூட ஒரு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் யார் யாராக கூட இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மேபி லிரிக்கில் இருக்கட்டும், பாட்டில் இருக்கட்டும், ஆக்டிங்கில் இருக்கட்டும், அப்படியேடா கேட்பாரு. கேட்டுட்டு ஓகேடா நீ இது பண்ணு, இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த மாதிரி பண்ணு. இந்த மாதிரி பீப்புளாக ரொம்ப ரேர் ப்ரோ. இந்த மாதிரி பீப்புளை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். மற்றவங்களை வளர்த்து விட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவார். ஆட்டோமேட்டிக்காக அவர் சுற்றி இருக்க வளரும் போது ஹீ பிகம்ஸ் பிக். பாகுபலியில வருவாங்கல்ல அப்படியே அந்த பிரபாஸ் கேட்டர் அப்படியே மேலே அந்த மாதிரி எங்களுக்குலாம் சும்மா எக்ஸாஜரேஷனுக்கோ இல்லை சொல்லணும் மேலாம் இல்லை. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம், ஹீஸ் எ டெபு டைரக்டர், டெபு ஆக்டர், அவர் மேலே அவர் ஷோல்டர் மேலே அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பெரிய பேனர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்பி. ஸோ என்டையர் எல்லாருமே யாரை வெயிட் பண்ணுவாங்க, யாருக்காக வெயிட் பண்ணுவாங்க, அவர் என்ன பண்ண போறாருன்னு தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு டைம்ல ஏ நீ போயிட்டு எனக்காக நீ அடிடா, நீ உனக்கு ஃபைட்ரா அப்படின்னு ரெண்டு ஃபைட் வைக்கிறதுன்றதுலாம் யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது இல்லாம இப்போ சீனியர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க ஒருத்தன் குகன் சொல்லிட்டு, அவருக்கு வந்துட்டு வேற லெவல்ல ரிசப்ஷன் கிடைக்குது. அப்புறம் ஃபென்னியாக்கு எடிட்டிங்க்கு அவ்வளோ பெரிய ரிசப்ஷன் கிடைக்குது. என்ன நடந்தாலும் பாட்டு பாடினார் கௌஷிக், அவருக்கு பெரிய ரிசப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. ஹிப்ஹாப் தமிழான ஒரு பிராண்டு பெருசா கிரியேட் பண்ணி நாங்கெல்லாம் வெளில ப்ரௌடா, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை பையன் அப்படி சொல்றேன்ல, அந்த மாதிரி நான் ஆதி நான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட் தான் அது. ஸோ சூப்பர். இந்த ஏன்னா அவர் வந்துட்டு டேலண்ட் எங்க இருக்கோ அது கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம நம்மளால முடிஞ்சது பண்ணணும். ஏன் அப்படின்னா அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர். ஆமாம், அவரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வந்த ஒரு சேனல் அவரு தான். ஸோ அவர் வந்துட்டு அவரு இப்போ எல்லாரையுமே பிடிச்சி மேல எழுதிட்டு வர்றாரு. சூப்பரான விஷயம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நாங்க வந்து உங்க நண்பர் விஜய் அவர் கேட்டிருந்தோம், அவரும் என்ன சொன்னாருன்னா வந்து ஆதி நான் கிட்ட நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் பேசி பாருங்க அப்படியே வேற லெவல்ல ஒரு எனர்ஜி ஆச்சு யா இதுதான் போவோம் அவரு வந்து சொல்லியிருந்தாரு. இல்ல நான் சும்மாவே சொல்லல, ஏன்னா நான் பயங்கர டிஜெக்டடா இருப்போம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருந்தது. சோ மீசைய முருக்கு ஒரு வேற லெவலான ஹிட்டான ஒரு படம். இது வந்து உங்க பேரண்ட்ஸ் பாக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை ஆல்ரெடி வந்து படங்கள்ல வந்து பாத்துருப்பாங்க, ரெமோவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த படமா இருக்கட்டும், மீசைய முருக்குல ஒரு பக்காவா நீங்க ரெஜிஸ்டர் ஆவீங்க, உங்களுக்குன்னு ஒரு வெயிட்டான கேரக்டர் இருக்கு. இதை வந்து அப்பாவும் அம்மாவும் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு ப்ரௌடான மூமெண்டா இருந்தது அப்படி சொல்றது என்னன்னா, பேசிக்கா அப்புறம் எங்க வீட்டுல எல்லாருமே எப்படின்னா வந்துட்டு இப்ப கூட என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே ஓகே அடுத்து என்ன அப்படிம்பாங்க. என்னன்னா அவங்க வந்து பேலன்ஸ்டா இருக்கணும், ஏன்னா அவங்க தேர் நாட் ரிலேட்டட் டு சினிமா, அவங்க ரொம்ப கார்பரேட்டான ஒரு அவங்க ஒர்க் 9 to 5 அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்னன்னா எப்பயுமே நீ வந்து செக்யூர்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். எல்லா பேரண்ட்ஸுக்குமே அதான் இருக்கும். ஸோ அவங்க என்ன ஆச்சு, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி கத்துறாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு போது அவங்களால என்ன நினைச்சாங்க அவங்களுக்கு நம்ப முடியல. அவங்க அவங்களும் என்ன அப்படியே நான் என்ன எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க அதை அவங்க வீடியோ எடுத்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அது இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூடவே இருந்தவங்க எனக்கு ரொம்ப என்ன சொல்றது த பீப்புள் ஹூ மீன் டு மீ, அவங்க எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நாங்களாம் சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கு, அவங்களாம் தான் எப்பயுமே நான் சின்னதா வீடியோ போட்டா கூடமே என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே அவங்கலாம் கூட அதே சூப்பர்டா அப்படின்றாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்க ஒரு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல, ஒருத்தங்களை தள்ளி தள்ளி விட்டுட்டு நல்லா பண்ண நல்லா பண்ணா இப்ப அவனா ஓடுறான் அதான் பறக்குது காலையில் இன்னொன்று அவங்களுக்கு சந்தோஷமா ஓரமாக இருந்து பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. எஸ் எஸ் நவு காட் இன் டு த ரைட் பிளேஸ் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க வந்து அவங்களே வந்து விக்டரியை டேஸ்ட். ஆமாம் இல்லை எல்லாருமே எனக்கு யாரில் எனக்கு யார் யாரெல்லாமோ மெசேஜ் பண்ணுறாங்க என்னன்னா இப்போ வந்து சொல்கிறாங்கன்னா அப்புறம் நாங்கள் ஏதோ பண்ண மாதிரி இருக்கு, நான் ஏதோ பண்ண மாதிரி இருக்கு, என் தம்பி பண்ண மாதிரி இருக்கு, என் ஃப்ரெண்டு பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு ரீசன் தான் இதை நாங்கள் யோசிச்சோம். ஆக்சுவலி என்ன ஒரே ஒரு ரீசன்னா அகைன் அதே ஒரு சர்க்கிள் தான் போகும். என்னன்னா வந்துட்டு நம்மலாம் இப்போ ஜெயிச்சோம்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியும் நம்மலாம் வந்துட்டு நிறைய ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு அவங்களுக்கு காமன் மேனாக இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக இன்னொரு மேட்டர் என்னன்னா இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பயர் பண்ணணும், இல்லை நம்ம ஏதாவது உனக்கு யாருக்கா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 60 வயசு நம்மலாம் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க கேட்போம் அப்படியே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டே வந்துட்டு மச்சான் இப்படி பண்ணால் நல்லா இருப்படா இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிச்சோம்னா
அது ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனா இருக்கு. டீச்சர் சொல்லி கொடுக்கறத விட ஃப்ரெண்ட் சொல்லி கொடுக்கற டிப்ஸ் தான் நம்ம டக்கு டக்குன்னு எக்ஸாம் எழுதுவோம்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ லைஃப்ல. ஸோ உங்களுக்கு யார் வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க? கண்டிப்பா ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்றது வந்து நீங்க பேசுறதுலயே வந்து எங்களுக்கு தெரியுது. அவரை தவிர்த்து நீங்க சின்ன வயசுல சொந்தமா யார் இருந்தாலுமே இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. சொந்தமா யாரோ வந்தாங்களே எனக்கு அது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு எதுவுமே எனக்கு தோணாது. ஏன்னா அது ஒரு ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணல, எனக்கு அந்த சென்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி இல்லை. என்னன்னா வந்துட்டு ஏ என்னடா அவங்க அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா என்ன பார்த்தோம்னா அது கூட ரொம்ப டஃப். இப்போ யாராவது அவங்க அவங்க ரிலேஷன் மூலியமா வராங்கன்னா அங்க கூட நிக்கிறது ரொம்ப டஃப்னு அப்புறமா கத்துக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு வந்துடலாம், ஆனா வித்ஸ்டாண்ட் பண்றதுலாம் வேற லெவலான ஒரு டேலண்ட் வேணும். அது மக்கள் ஏத்துக்கணும், மக்களுக்கு பிடிக்கணும், அவங்க அப்புறம் நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா, அதை அனுபவிச்சுட்டு வந்தவங்களே சின்ன சாஃப்ட் கார்னர் அந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தலை. ஸோ வந்துட்டு அது எனக்கு ரொம்ப பயங்கரமான. அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் தாண்டி நான் வந்து சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் படையப்பா. சூப்பர். ஸோ வந்துட்டு எனக்கு நானும் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம ஏற்றுக்கிட்ட எல்லாருக்குமே அதெல்லாம் நானும் அப்படி வீட்டில் வந்துட்டு அந்த இது படி ஷா 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 அப்படின்லாம் வந்துட்டு என் வழி தனி வழி அதாவதுனா டை ஹார்ட் ரஜினி சார் ஃபேனு. யாரா ரஜினி தப்பா பேசுனா வாயெல்லாம் உடச்சி மூஞ்சாம் உடச்சி அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேன் நான்லாம். சூப்பர். அந்த மாதிரி அப்படி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான்லாம் டவுன் ஆனால் அவரோட ஸ்பீச்சஸ்ஸு அது குட்டி கதை சொல்லுவார்ல அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக மோட்டிவேட் ஆவேன். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் ஆக்டிங் வயசுல தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர். அவெல்லாம் நிறைய நோட் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணா நவாசுதீன் சித்திக்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரூட் ஆஃப் ஆக்டர்லாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். என்ன மாதிரியான படங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ கரண்டா வந்துட்டு என்னன்னா எனக்கு வந்துட்டு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு படங்கள், அதாவது இப்போ நான் ஓகே இந்த படத்துல நான் ஒரு ஜானர் ஆஃப் எனக்கு என்ன வரும்ன்றதை காட்டி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து இதே கேரி பண்ணி இன்னொரு பவர்ஃபுல்லான ரோல் பர்ஃபுல்லான ஏதாவது ஒரு லீட் அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு த்ரில்லராக இருக்கட்டும் இல்லைனா ஒரு 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 ரியலிஸ்டிக் ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. வந்துட்டு இருக்கு கதைகள். ஸோ கரெக்டாக ஏதாவது சூஸ் பண்ணி அடுத்து அஃபிஷியலாக சொல்லிடுவேன். ஸோ வந்து நாங்கள் சீக்கிரமாகவே வந்து இன்னும் ஒரு நிறைய ஜானர்ஸ் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் வந்து இந்த டேரக்டர் கூட வந்து நான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு தடவையாவது கௌதம் சொன்னேன் கௌதம் மேனன் கௌதம் மேனன் சார். ஸோ எதனால கௌதம் மேனன் சார்? நான் வினய் தண்டி வருவாயா 88 வாட்டி பார்த்தேன். நான் வந்துட்டு அந்த மாதிரி பார்த்தேன். இப்போ சசாந்தன் ஒருத்தன சொன்னேன் இல்லையா, நானும் அவனு என்ன ஸ்கூலில் நான் 11th படிக்கும் போது ரிசர்ச் பண்ணுவோம். நான் ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுவோம் வந்துட்டு அப்புறம் நமக்கு எந்த என்னெல்லாம் தெரியாது ஒன்றும் இல்லை, ஷி வாஸ் கிளாசி உமன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏ ஓகே இந்த மாதிரிலாம் சொன்ன வேற லெவலில் நம்மளாம் பார்ப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்த்தா எனக்குலாம் வந்துட்டு என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல ஒரு இது. இந்த தமிழ்நாட்டில் சுற்றி காப்போட்ட எல்லாருமே அவர் அளவு போட்டிருப்பாங்க. ரொம்ப பேசிக் அது. ஸோ அவர் என்னென்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, அவரோட படத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் விமனாக இருக்கட்டும் இல்லை அந்த ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோ வந்துட்டு ஒரு டேடாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும் அந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், கேரக்டரைசேஷனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அவர் படத்தை நீங்கள் அவர் படமாக பார்க்க மாட்டீங்க, கேரக்டராக எடுத்து பார்ப்பீங்க. அதில் ஒரு கேரக்டரும் வந்துட்டு அவ்வளோ உண்மை இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ்ஸிக்கு ஒரு உண்மை இருக்கும், அதே மாதிரி கார்த்திக் ஒரு உண்மை இருக்கும். ஸோ அந்த அதே நீதானே பொண்ணை சொன்னால் வேற மாதிரி இருக்கும். அது சமந்தாலாம் வந்து பேசுவாங்க ஜீவா கிட்ட, ஜீவாக்குன்னு ஒரு சின்ன இப்போ நான் அதெல்லாம் விட்டா ரொம்ப நேரம் பேசுவேன். வேட்டாடு விளையாடலாம் நான் எல்லாம் எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன் தெரியுமா அப்பா, அதெல்லாம் வேற லெவல். ஸோ இப்போ இன்ஸ்டன்ட்டாக நான் கேட்குறேன் ப்ரோ, கௌதம் மேனன் சார்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு கதை வச்சு உங்களோட படம் பண்ண ரெடியாக இருக்காரு, ஆலினா வந்து படம் பண்ண ரெடியாக இருக்காரு. ஸோ ரெண்டு படத்தில் ஏதாவது ஒன்று தான் எது சூஸ் பண்ணுவீங்க? ஆலினா படம் கொஞ்ச நாள் அஃபீஷியலா சொல்லிடுவேன் நான் என்னன்னு. கண்டிப்பா சொல்லி அடுத்தடுத்து கண்டிப்பா நல்ல
ரோல்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை தான். அதுக்காக தான் கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டுட்டு ப்ராப்பரான ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆதி நாட்டையும் சொல்லிட்டு எல்லாமே வீட்டில் பெரியவங்க சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டு எல்லாரும் பண்றதா இருக்கேன். சூப்பர், கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து அவர் இருக்காரு. கண்டிப்பா அது வந்து சூப்பராக இருக்கும். 10 இயர்ஸ் டவுன் த லேன் நாங்க அனந்த் ராம் அவர்களை வந்து எங்க வந்து பார்க்கலாம்? நல்ல ஒரு ஆக்டராக பார்க்கலான்னு நம்புறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு என்னோட என்னன்னா எனக்கு பவுண்டரிஸே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, இவன் இதுதான் பண்ணுவான் இவன் பண்ண மாட்டான் அப்படின்லாம் இல்லாமல் லிமிட்லெஸ்ஸாக இருக்கணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா நான் கம்மிங் ஃப்ரம் அ தியேட்டர் பேக்ரவுண்ட், நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் நிறைய ஜானர்ஸ் இருக்குது, நிறைய ஒரு நிறைய விதத்தில் போய் மக்களை ரீச் பண்ணலாம், ஒரு மாஸாக பண்ணலாம், கமர்ஷியல் படம் பண்ணலாம், அதே சமயத்தில் ஒரு த்ரில்லர் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணி வீக்கன் எங்கேஜ் ஒரே மாதிரி பண்ணாமல் நிறைய விதத்தில் எங்கேஜ் பண்ணி. விஜய் சேதுபதி சார்லாம் இருக்காங்க பாருங்க, வருஷத்தில் ஒரு 10 படம் தான், 10 டிஃப்ரெண்டாக இருக்கும். கண்டிப்பாக வேதா ஒரு கேரக்டர்னா அப்படியே இதற்கு தானே ஆசைப்பட்ட பழக்கமாக பார்த்தா பயங்கர கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும், ஆனால் ரெண்டுத்துலேயும் பின்னுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வெர்சடைல் ஆக்டராக இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா ப்ரோ, உங்களால வந்து கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க முடியும். அண்ட் நீங்க ரொம்ப ஜாலியான பர்சனா இருக்கீங்களா, அதனால வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் இருக்கேன். ஒரு யாரையாவது போன் பண்ணி கலாய்க்கலாம் ஒரு டெஃபினட்டா கலாய்க்கலாம், டெய்லி பண்ணிட்டு இருக்கோமே. அதனால வந்து யாருக்காவது இப்ப போன் பண்ணி வந்து பயங்கரமா ஓட்டணும், பயங்கரமா ஓட்டணும். சரி, ஃபர்ஸ்ட் பயங்கரமா ஓட்டணுமா? இப்பதான் வந்து நம்ம நியூவா நம்மளோட ஜாயின் ஆயிருக்காரு, பயங்கர ஃபிட்டா, பயங்கர நம்மளோட ஃபுல்லா ஜாலியா செட் ஆயிட்டாரு. விஜய்க்கு போன் பண்ணுவோமா? விஜய்க்கு போன் பண்ணுவோம். அவர் வந்து போன் பண்ணி எப்படி வந்து மாற்றாரு, நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு பொண்ணு போன் பண்ணிட்டு நம்பர் கேட்கிறாங்க, நம்பர் கேட்கிறாங்க, அவர் மதியம் தான் அடிச்சாரு. ஸோ எருமசாணி விஜய் அவர்களுக்கு வந்து இப்ப வந்து அனந்தராம் வந்து கால் பண்ண போறாரு. சொல்லிடலாமா? ஏதோ ஒரு பொண்ணுக்கு நீங்க போயிட்டு சின்ன பொண்ணு போய் ஹாய் ஆண்டிங்களா? டென்ஷன் ஆயிட்டாங்க, பயங்கர சீரியஸ் சார், ரொம்ப சீரியஸா வந்து இல்ல படம் ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி. விஜய் அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்காரு, வேற ஒரு வேற எங்க இருக்கீங்க? புரியல, கோயம்புத்தூர் போயிட்டீங்களா? சரி, ஓகே ஓகே. இல்ல ஒண்ணும் இல்ல, இவருங்க ஒரு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தெலுங்கு உங்க இந்த டீம் ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க உங்களை கேட்டாங்க என்னன்னா, அவங்க வந்துட்டு ஆக்சுவலா பேசிட்டு தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டு விஜய்னு தெரியும் அப்படின்னு விட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா என்ன ஒண்ணும் புரியல சரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டு நான் இவருக்கு கௌஷிக்கு நான் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஆதி நட சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னேன், இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு படம் சொல்கிறாங்க விஜயும் கேட்குறாங்கண்ணா, ஆனால் திடீர்னு ஏதோ இது மாதிரின்னா அவர் சரிடா ஓகே நீ பண்ணுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கணும் கூட அங்கே தான் இருக்காங்க போல, எனக்கு தெரியல என்னதுன்னு. சரி சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஏதோ வீடியோ பார்த்துருக்காங்க போல், நீங்கள் ஏதோ இந்த ஹாய் ஆண்டின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் ஏதோ ஃபேக் அக்கௌண்ட்டை யாருன்னு தெரியல அப்புறம் ஏதோ அந்த பொண்ணுக்கே வந்துட்டு ஹாய் ஆண்டின்னு மெசேஜ் அனுப்பிடுவாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க போல. அவங்க உடனே வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா தெரியலையே, அவங்க ஏதோ சின்ன பொண்ணுக்கு என்ன ஹாய் ஆண்டிங்கிறாரு அப்படி இப்படிங்கிறாங்க, ஒண்ணுமே புரியல. தெரியல, அவங்க பொண்ணு பேரு சுபிக்ஷா. அவ ஒரே நிமிஷம் இருங்க, அதுக்கப்புறம் ஒரே ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் ப்ரோ, இல்ல பேசிட்டு இருக்கேன் இல்ல ப்ரோ, கேளுங்க ப்ரோ என்ன இது மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரிலாம் சொல்ற ஆள் இல்ல ப்ரோ அவரு. ப்ரோ ஹலோ, ஒரே நிமிஷம் இருங்க, நான் என்ன என்ன சொல்லலாம், அவங்க வந்து ரொம்ப இந்த மாதிரி பேடாக பேசிட்டு இருக்காங்க. ஒரே ப்ரோ ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. அது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு போல ப்ரோ, அதை பார்த்து என்னை பார்த்து ஆண்டி மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்குது போல. அதானே ஸ்கூல் பொண்ணுங்களை எதுக்குங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஆக்குறீங்க ப்ரோ? அந்த பொண்ணு ப்ரோ நீங்க என்ன திமிரா பேசுறீங்க, நீங்க ஹாய் ஆண்டின்னு சொன்னதே தப்பு, ஃபர்ஸ்ட் மாதர் சங்கத்துல கேஸ் போட்டுமா உங்க மேல? ஆமா மாதர் சங்கத்துல ஆல்ரெடி உங்க வீடியோஸ் எல்லாம் வந்து ஹிட் ஆயினிருக்கு, ஹாய் ஆண்டின் எல்லாம் வந்து சொல்றீங்க, அதுக்கே கேஸ் போட்டு உங்களை உட்கார வைக்கலாம்னு உட்கார்ந்து பிளான் பண்ணிருக்கோம். கரெக்டா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சோ வந்து உங்களோட நண்பர் கூட தான் இருக்கேன். ப்ரோ நான் வளர்றதுதான் விட்டு இந்த மாதிரி நிஜமா நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை நீங்க ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க. நிஜமா 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 நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க,
நீங்க வந்துட்டு பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ காலேஜ் எல்லாம் போனா கதறாங்க. ஆமா ஆமா. சோ விஜய் ப்ரோ, உங்களோட நண்பர் அனந்த் ராம் அவரோட தான் இருக்கும். உங்களை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம அப்புறம் வந்து நீங்க வரும்போது நாங்க இதை பத்தி எல்லாம் பேசுறோம். அண்ட் சாரி, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ அடுத்து அடுத்து ப்ரோ அடுத்து உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க ப்ரோ. சொல்லிட்டீங்களா? அடுத்து ஆதினா படத்துல ரோல் பண்றாரு ப்ரோ. யார் பண்றா? அம்புலா, இப்பயே அம்புலா இருக்க. ரொம்ப அம்புலான கேரக்டர் மாதிரி ப்ரோ. நீங்க ரொம்ப அம்புலா இருக்கின்றதுனால கொஞ்சம் கடுப்பா இருக்கு ப்ரோ. சரி ஓகே, கோயம்புத்தூர்ல கலக்குங்க. ஆல்ரெடி நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணல. படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே ப்ரோ, ஆன்டிய கேட்டதா சொல்லுங்க ப்ரோ. அடுத்து பண்ற படங்களும் இதே அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா பாசிட்டிவா சக்சஸ்ஃபுல்லா வந்து அமையணும்னு சொல்லிட்டு எங்க சேனல் Nettv4u சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் சொல்லிக்கிறோம். அண்ட் உங்களுடைய ஃபேன்ஸ் ஹிப்ஹாப் தமிழா அந்த அவருக்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. மீசாய முருக்கு படத்துக்கான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப ஒரு உங்களை மாதிரி எல்லாரும் மாதிரியும் நான் வந்துட்டு நார்மலாக தான் சுற்றிட்டு சான்ஸ் செய்ய உட்காந்துருந்தோம். ஸோ ஐ வாஸ் லக்கி தட் ஐ காட் ரியல் லைஃப் பிரதர், ரியல் லைஃப் பிரதர் ஆதினா. ஸோ அவர் என் லைஃப்பில் வந்தது நான் ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு பயங்கரமான ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், டேலண்ட்டுன்றது நீங்கள் எப்போனா டெவலப் பண்ணலாம். உங்களுக்குள்ளே இருக்கிறது அது கண்டிப்பாக. நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா, டேலண்டடாக டேலண்ட்டை நீங்கள் வந்துட்டு எக்யூப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். அதுக்கு உங்களுக்கு பக்கபலமாக ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நல்ல பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற பீப்புள் சுற்றி இருக்கவங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபார் ஸ்பெண்டிங் எ டைம் அண்ட் வந்து ரொம்ப ப்ளஷராக இருக்குது. இல்லை, நானும் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன், சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு செம சேனல், நல்லா ப்ளீஸ் டூ ஃபாலோ தெம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீசிய முருக்கு படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுவேன், அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் பண்ணி நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இறைவனுக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்சனோட வந்து ஒரு ஃபன் ஃபில்டான இன்டர்வியூவாக வந்து இந்த செஷன் இருந்தது. நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் Nettv பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாருமே, Nettv4u. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்சனோட இன்டர்வியூ சூப்பராக கலக்கலாம் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பர்சன் கூட சீக்கிரமாகவே வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென், பை பை. அண்ட் முக்கியமான விஷயம் பிரதர், யூடியூப் கண்டென்ட் நான் வந்து சொல்லிடலாம், சேர்ந்து சொல்லிடலாம் சொல்லிடலாம். ஸோ வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.